أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سر உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அவனை புகழ்கின்ற அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பையும் வேண்டுகின்றேன். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீதும் அன்னார்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தகு தாபியங்கள் இன்று வரை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் உண்டாகட்டுமாக. புனித ஜும்மா கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கடமை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும்
எந்தெந்த விடயங்களை பற்றி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவர்களை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறும் முதன் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாரும் இறைச்சத்தை கொண்டு நல்ல உதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்தை பலவாறான நிலைகளிலே இந்த மனிதர்களை படைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதர்களையும் பலவிதமான தோற்றங்களோடு பலவிதமான நிலைகளோடு படைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கூட எங்களுக்கு பார்க்க முடியும். சில மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அழகான நிலையில் இருப்பார்கள், அழகான தோற்றத்தோடு சில மனிதர்களை பார்க்க முடியும். அதே போல் இன்னும் சில மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் சுமாராக இருப்பார்கள், அழகு குறைந்தவர்களாக இருப்பார்கள். சில மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் வெள்ளையர்களாக வெள்ளை நிறத்தவர்களாக அழகுதார் படைத்திருப்பதை பார்க்கலாம். சில மனிதர்களை கொஞ்சம் கருப்பு நிறத்தை போன்றவர்களாக அல்லது மாநிலத்தை போன்றவர்களாக இப்படி பல நிறத்திலே பலவிதமான வடிவத்திலே அல்லாஹால மனிதர்களை படைத்திருப்பதை பார்க்கலாம். இன்ஜினர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக பலசாலிகளாக சில மனிதர்களை படைத்திருப்பதை பார்க்கின்றோம். சில மனிதர்களை பார்த்தோம் கொஞ்சம் பலத்திலே குறைந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி பல வகையான நிலையிலும் அல்லாஹால மனிதர்களை படைத்திருக்கின்றார்கள். இதுல இந்த மனிதர்களிலே ஒரு குறிப்பிட்ட சாராரை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு அளவான மக்களை அல்லாஹால சிறு குறைகளோடு படைத்திருக்கக்கூடியதையும் நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சில மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹால சில சின்ன குறைகளை வைத்திருப்பதை பார்க்கின்றோம். சிலருக்கு அவர்களுடைய கைகள் சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுடைய கைகளை போல இருக்காது, கொஞ்சம் அந்த சின்ன ஒரு மிஸ்டேக், சின்ன ஒரு குறை இருக்கக்கூடியதை பார்க்கலாம். சிலருடைய கால்களிலே குறை இருப்பதை பார்க்கலாம், சிலருடைய முகத்திலே சில குறைகளை பார்க்கலாம். இப்படி சில டிசபிலிட்டியோட அல்லாஹால சில மனிதர்களை படைத்திருப்பதையும் நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் வெளிப்படக்கூடியவர்களாக இருக்கிறேன். அதே போல வந்து இந்த டிசேபிள்ஸ் பொறுத்தவரையில இரண்டு வகையான அளவு வழிகளை பார்க்கலாம். ஒன்று பிசிக்கலி உள்ள டிசபிலிட்டிஸ், அதாவது வந்து உடலிலே ஊனமுற்ற அடிப்படையில் இருப்பார்கள், அவர்களுடைய சிந்தனை சரியாக இருக்கும், அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கும், மற்றவர்களுடன் உறவாடுவது அவர்களுடைய சிந்திப்பு திறனிலே இந்த குறையும் இல்லாமல் மற்றவர்களோடு பழகி கொள்வதிலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அவர்களுடைய உடலிலே சில ஊனம் இருப்பதை பார்க்கலாம். சிலருக்கு அவர்களுடைய இரண்டு கைகளும் இல்லாத மனிதர்களை கூட இன்றைக்கு உலகத்திலே பார்க்க முடியாதா இருக்கும். சிலருக்கு இரண்டு கால்களும் இல்லாதவர்களே கூட அல்லாஹால சில மனிதர்களை படைத்திருப்பதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட அதாவது பிசிக்கல் டிசபிலிட்டி உள்ள மக்களையும் நாங்கள் பார்க்கிறோம் மனிதர்கள். அதே போல இன்னும் சில மனிதர்களை பார்த்தோம் அவர்களுக்கு மென்டல் டிசபிலிட்டி சொல்லக்கூடிய, அதாவது அவர்களுடைய மூளை அந்த சிந்திக்கும் திறன் முழுசாக இருந்த நிலையில் சில பேரை பார்க்கலாம். சில பேருடைய சிந்தனை திறன் குறைவாக இருக்கும், அல்லது ஒரு சாதாரண மனிதன் எப்படி சிந்தித்து உறவாடி கொள்வானோ அந்த அடிப்படையில பகுத்தறிவு பகுத்து அறியக்கூடிய அந்த அறிவுடைய சில மக்கள் இருப்பான். இப்படி அல்லது அவருடைய மற்ற மனிதர்கள் எப்படி பிற மனிதர்களோட அட்ராக்ட் ஆகி கொள்வாங்களோ, எப்படி மற்ற மனிதர்களோட கூடிக்கொள்வார்களோ பேசிக்கொள்வார்களோ, ஒரு காரியத்தை ஒரு சாதாரண மனிதன் எப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்வானோ அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில அவர்களுடைய சிந்திப்பு திறன், மூளை வளர்ச்சி அந்த மாதிரியான ஒரு நிலையில உள்ள டிசேபிளான மக்களையும் நாங்கள் வந்து இந்த உலகத்தில் காண்றோம். இப்படிப்பட்ட மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில், காணக்கூடிய நேரத்தில், அவர்களோட பழகக்கூடிய நேரத்தில் எங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கணும், இந்த மனிதர்கள் குறித்து நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற சில செய்திகளை பார்த்தோம் சொன்னால் அதை விளங்கி வைத்திருப்பது இன்றைய காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது. ஏன்னா நாங்கள்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால எங்களை விட குறைய உள்ள மனிதர்களை பற்றி எனக்கு அவ்வளோ அலட்டி கொள்வதாக நாங்கள் பெருசாக அலட்டி கொள்வோம் இல்லை. அவர்களை பற்றின ஒரு சிந்தனைகளுக்கு இல்லை, அவர்களுடைய வாழ்க்கை வட்டம் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலையில அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது, அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த கஷ்டங்களை எல்லாம் இல்லாமல் என்னை உங்களை படைத்து வாழவிட்டிருக்கின்றன என்ற சில செய்திகளை நாங்கள் அவ்வப்போது மறந்து விடுவதனால, இது சம்பந்தமாக சில விஷயங்களை பேசுவதனால, இது சம்பந்தமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எப்படிப்பட்ட நியமத்துகளை தந்திருக்கின்றார், எங்களை எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே கொண்டு
கொண்டு வந்து எங்களை வைத்திருக்கின்றார், எங்களுக்கு எவ்வளவு அருட்படைகளை தந்திருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்க்க முடியும். அதே போல இப்படிப்பட்ட மக்கள் மீது நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும், அவர்களை நாங்கள் எப்படி அரவணைக்க வேண்டும், அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் எவ்வளவு கரிசனம் எடுக்க வேண்டும் என்ற செய்திகளை பார்க்கலாம். பொதுவாக ஒரு மனிதருக்கு குழந்தை பிறப்பது என்று சொன்னால் யாரும் வந்து யாரெல்லாம் ஒரு குறைபாடு உள்ள குழந்தையை கொடுத்துருவோம் என்று யாருமே கேட்க மாட்டார், யாரும் யாரும் எதிர்பார்க்கவும் மாட்டார். எல்லாரும் ஒரு ஒரு பெண் அவர் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னா என்னுடைய குழந்தை அழகா இருக்கணும், எனக்கு அழகான ஒரு பிள்ளை கிடைக்கணும், எனக்கு ஒரு அறிவான பிள்ளை கிடைக்கணும், எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கற போதெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் என்ற ஒரு விஷயத்த நாங்க எல்லாருமே இருப்போம். என்ன பிள்ளை நல்ல அழகா இருக்கணும், நல்ல இன்டெலிஜென்டா இருக்கணும், நல்ல டேலண்டா இருக்கணும், பார்க்கறவர்கள்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு என்னுடைய பிள்ளை இருக்கணும் எல்லாரும் விரும்புறாங்க. எல்லாம் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் அதுதான் விரும்புவோம். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தாலும் கொடுத்துறது இல்லை. சில மனிதர்களுக்கு அவங்க ஆசைப்படுற மாதிரி சில பிள்ளைகள் இருக்கும், சில மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளை அவர்கள் ஆசைப்பட்டதுக்கு மாற்றமாக இருக்கும், சில மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் அது அவர் அவரால் அந்த அந்த பிறப்பினுடைய சந்தோஷத்தை சந்தோஷம் வர வேண்டியவர் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருப்பார். இப்படி ஒரு பிள்ளைகளுக்குள்ளே அவர் பிள்ளை எல்லாத்தரங்க தந்துட்டானே என்ற ஒரு கஷ்டமான நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. இதிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வழங்கணும் என்று சொன்னால், இந்த படைப்பு என்பது அல்லாஹு தஆலா நாங்கள் நினைக்கிற மாதிரி தந்துட மாட்டோம். நான் நினைக்கிறதுக்காக எனக்கு ஒரு நல்ல குழந்தை தர வேண்டிய தேவை அல்லாவுக்கு இல்லை, நான் நினைக்கிறதுக்காக எனக்கு ஒரு இன்டெலிஜென்டான பிள்ளையை தான் தர வேண்டிய தேவை அல்லாவுக்கு இல்லை. அல்லாஹ் யாருக்கு எதை நாடானோ யாருக்கு எதை நல்லது என்பதை அந்த நுண்ணறிவாளனுக்கு தெரியும். அந்த அல்லாஹு தஆலா இவனுக்கு இதுதான் சிறந்ததுன்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு சொன்னால், அதுல ஈமான் கொண்ட நாங்கள் முதலாவது இது என்னுடைய கையில் உள்ள விஷயம் இல்லை, நான் நினைக்கிறதால எனக்கு ஒரு நல்ல செய்தி கொள்ள, நான் நினைக்கிறதால எனக்கு வரைகிற ஒரு கடுதி, எனக்கு வரைகிற வரைகின்ற ஒரு கஷ்டத்தினால இல்லாமல் எனக்கு கொள்ளல என்ற ஒரு விஷயத்தை முதலாவது முஸ்லீம்கள் நாங்கள் உள்ள தானமாக வைத்துக் கொள்வோம். அதே போல அல்லாஹு தஆலா அந்த படைக்கிற விஷயத்தை பற்றி சொல்லக்கூட ஒவ்வொரு தோட்டத்தில் படைச்சுக்கிறான் சொல்ற நேரத்தில் சில பேர் நல்ல நிலையில வச்சுக்கிறான், சில பேர் சில குறைகளோட வச்சுக்கிறான்றதை பற்றி சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான்டா, கூடியவன் நீ கடவுள் இல்லை, நீ மனிதன் தான் என்று அல்லாஹ்தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அந்த ஃபிரௌன் என்ற மூதே கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான பதிலை கொடுக்குறாங்க. அந்த பதிலில் இதுக்கு எல்லாம் ஆன்சர் இருக்கிறது. ஒரு மனிதனை படைக்கிற விஷயத்துல அல்லாஹ் தன்னிடத்தில் அந்த குன்றால வச்சுக்கிறான், நான் எப்படி விரும்புறேன்னா நான் அப்படி படைப்பேன். ஏன்னா என்னுடைய படைப்புல நீங்க யாரும் கேட்கறது தகுதி பெற்றவர்கள் இல்லை, எனக்கு எதை எப்படி படைக்கணுமோ நான் அதை அப்படி படைப்பேன் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி என்னுடைய இறைவன் யார் தெரியுமா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோட்டத்தை வழங்கி பின்னர் வழிகாட்டியவனே எங்களுடைய இறைவன். ஒரு பொருளை அதற்குரிய தோட்டத்துல படைக்கிறது யார் படைக்கிறான்னா அவன் தான் என்னுடைய இறைவன். நீங்க நினைக்கிற மாதிரி தோற்றம் கொடுத்து கொள்ளலாம், அல்லாஹ் தஆலா ஒரு தோற்றத்தை கொடுத்து அதுக்கு வழியே வச்சுக்கிறார். எந்த நிலையில ஒரு மனிதனை படைத்தாலும் அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வச்சுக்கிறார். ஒருவர் நல்ல நிலையில இருக்கக்கூடியவரும் அவருக்குரிய வாழ்வாதாரத்தை அவர் மூத்தாத வரைக்கும் அவருக்குரிய உணவு அவருக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தேவைகளும் அவருக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அவன் அல்லாஹ் தஆலா வழிகாட்டக்கூடியவர். அதே போல ஒரு குறைகளோட ஒரு டிசபிலிட்டியோட பிறக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய வழியை வச்சுக்கிறான் என்ற விஷயத்தை, இப்படிப்பட்டவன் தான் என்னுடைய இறைவன் என்ற விஷயத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல சூரா இந்த படைப்பை பற்றி வழங்கிக் கொள்வதற்காக சூரா அது ஃபுர்கானுடைய 25வது அத்தியாயம் 2வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தில் அவனுக்கு எந்த பங்காளியும் இல்லை. அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல யாருக்கும் பார்ட்னர்ஸ் கிடையாது. நான் எதை நினைக்கிறேன்னா நான் அப்படி செய்யக்கூடியது, அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்குது, எனக்கு பங்காளி யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான், அதை திட்டமிட்டு அமைச்சான், படைக்கிறது சும்மா கண்டபடி போட்டுல எல்லாத்துக்கும் ஒரு திட்டத்துக்கு தான் நல்லா செஞ்சுக்கிறேன், எல்லாம் திட்டமிட்டு தான் படைச்சுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில ஒருத்தர் படைச்சிட்டான்னு சொன்னா என்ன அவரை கெட்டித்தனத்துல கொடுத்துறது இல்லை, ஒருத்தருக்கு ஒரு ஹெல்த்தியான பிள்ளையை கொடுத்தாங்கன்னா என்ன
அல்லாஹ் முத்தாடா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு நிலையை கொடுத்தாடா அவங்க திட்டம் வச்சுக்கிறான். அதை திட்டமிட்டு தான் படைச்சுக்கிறான், அவன் தான் நீ படைத்தான் என்ற விஷயத்தை சொல்லி காட்டும். அதே போல சூரா கசசுரிய 68வது சொல்ற நேரத்துல தான் நாடியதை உமது இறைவன் படைப்பான், அவனை படைப்பான் தேர்வு செய்வான். அவர்களுக்கு எந்த உரிமையும் அதுல கிடையாது, படைப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. நாம யாரும் வந்து நான் ஒரு இலங்கையில பிறக்க வேண்டும், இந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டும், நான் இப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை யாருமே சூஸ் பண்ணல, நாங்க யாரும் சூஸ் பண்ணதில்லை. இதெல்லாம் அல்லாஹ் போட்ட பிச்சை. நீ இப்படி இருக்கணும், நீ ஹெல்த்தியா இருக்கணும், உனக்குடைய காரியத்தை செய்து கொள்ளக்கூடியவனான இருக்கிறாயே, இது அல்லாஹ் தாலா தந்த ஒரு அருள். நீங்க நினைச்சதை எடுத்துக்கொள்ளல, நான் நினைச்ச எனக்கு இந்த உருவத்தை எடுத்துக்கொள்ளல, எனக்கு இந்த தோற்றத்தை எடுத்துக்கொள்ளல என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுற. அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் தாலா மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருமுடைய 30:54 அல்லாஹ் தாலா சொல்ற இடத்துல என்ன சொன்னால், சிலரை சிலரை விட உதாரணத்துக்கு ஒரு அங்கமீனம் விட்டவரும் அங்க சம்பூர்ணம் பெற்றவர் நினைக்க கூடாது வந்து எனக்கு நான் என் நான் தான் பெரிய கெட்டத்தனத்தில் இருக்கிறேன், நான் பெரிய பலசாலி நினைச்சிட கூடாது. அல்லாஹ் தாலா சொல்றாருன்னா அருமுடைய 54வது வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்ற நேரத்தில் பலவீனமான நிலையில் அல்லாஹ் உங்களை படைத்தார். படைக்கிற நேரத்தில் உனக்கு ஒன்றுமே ஏடாது, ஒரு ஆட்டுக்குட்டி கூட படைச்சா அதை பிறந்த உடனே நடந்துடும், உனக்கு ஒன்றுமே செய்யலை. உனக்கு உன்னுடைய தாயிடத்துல போய் பால் குடிக்கிறது கூட உனக்கு சக்தி இல்லை, அவ்வளவு பலகீனமான நிலையில தான் உன்னை நான் படைச்சேன். படைக்கிற நேரத்துல உன்ன பலகீனத்துல தான் உனக்கு படைச்சேன், பின்ன பலவீனத்துக்கு பின்னால உனக்கு பலத்தை ஏற்படுத்தினேன். பலவீனத்துக்கு பின்னால நீங்க வளர்ந்ததுக்கு உறவு கொடுத்த அந்த சக்தி அளவுதான் தானே, வளர்ந்த அளவுதான் தந்துட்டு பின்னர் பலத்துக்கு பின்னால உனக்கு பலவீனத்தையும் நிறையும் அல்லாஹ் ஏற்படுத்துவான் ஏற்படுத்தினான். பலவீனமா இருப்போம், ஆனா கொஞ்சம் அல்லாஹ்வுத்தாலா ஆயுச நீட்டான்னு சொன்னா பலவீனம் தான் நீ ஆணின் ஆட்டம் எல்லாம் திருப்பி அல்லாஹ்வுத்தாலா திரும்பி கொண்டு வந்துருவார். உனக்கு அதே பலவீனத்தை அல்லாஹ்வுத்தாலா காட்டுவார். யாருக்கு பலவீனத்தை ஒரு சில மக்களை படைத்திருக்கிறானோ அவர்களை கண்டு நீ காணாதவன் போல இருந்தேன்னு சொன்னார், நீ அதை உணர்வு வரும் காலத்தில் உனக்கும் அப்படி ஒரு நிலை வரும். இது உன்னால நீ உங்களுடைய திறமையால செஞ்சு கொண்டதில்லை, நீ உங்களுடைய திறமையால வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக அல்லாஹ் தன்னுடைய படைப்பு விஷயத்துல நான் இப்படி எல்லாம் படைச்சுக்கிறேன், இது என்னுடைய அதிகாரத்துக்குரியது, இது என்னுடைய எல்லைக்கு உட்பட்டது, இதில் எந்த ஒரு மனிதனும் அவர் செய்யற நன்மைக்காக நல்லவனாக படைக்கல, அவருடைய குடும்ப அந்தஸ்துக்காக நல்லவனாக படைக்கல, அவர் முஸ்லீமா இருக்கிறது என்பதற்காக அவருக்கு நல்ல குழந்தைகளாக பார்த்து எந்த குறைவில்லாத குழந்தைகளை பார்த்து கொடுக்கல. அல்லாஹ் தாலா இது ஒரு சோதனையை அமைச்சிருக்கு எல்லா மனிதர்களுக்கும், யார் யார் முஸ்லீம்களையும் இந்த அந்தமீனம் என்ற பிள்ளைகள் உள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்கள், காவிர்கள் இருக்கிறார்கள், நல்ல இன்டெலிஜென்டான அழகான நல்ல எந்த குறைவில்லாத பிள்ளைகள் முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அல்லாத இல்லை என்று மறுக்கக்கூடிய காவிர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப இதிலிருந்து சாதாரணமாக வழங்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் தாலா நல்ல கிட்ட பார்த்து கொடுக்கவே இல்லை. இந்த ஒருத்தருக்கு ஒரு குறைய கொடுக்குறான்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு குறைவான ஒரு பிள்ளையை கொடுக்குறான்னு சொன்னா, ஒருத்தர் சின்ன ஒரு டிசபிலிட்டியை வைக்கிறான்னு சொன்னா, அது அவருடைய மிஸ்டேக் இல்லை, அவருக்கு அவர் செய்த துன்பத்துக்காகவோ அவரை கஷ்டப்படுத்துறதுக்காகவோ அவரை கேவலப்படுத்தவோ கொடுக்கல. இது அவர் சோதிச்சு பார்த்தது அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சோதனை வைக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை. இதை நாங்கள் எங்களுடைய அடிமானத்தில் ஆழமாக பதிச்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை வந்து தான் அதனால கேட்பான், உனக்கு நல்ல பிள்ளையை நான் தந்தினேன், உன்னை விட கஷ்டப்படக்கூடிய ஒரு பிள்ளை இன்னொருத்தனை கொடுத்தேன், உன்னை நீ உன்னுடைய பிள்ளை எந்த மாதிரி பார்த்த, அந்த பிள்ளை எந்த மாதிரி பார்த்த, உனக்கு நல்லதை தந்த அவனை ரெண்டு பேருக்கும் அல்லாஹ்வுத்தாலா நியாயம் மாட்டான், அல்லாஹ் நீதி தவ மாட்டான். எனக்கு நல்லதை தந்த இன்னொருத்தனை கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே தராசனம் இருக்க மாட்டான். நீ நல்லதை தந்தேன் இந்த நல்லதை வச்சு நல்லது செஞ்சாரு, அவர் அந்த கஷ்டத்தை கொடுத்தனே அவர் பொறுத்து கொண்டாரே, அதுக்கு நீ நீ என்ன என்ன கஷ்டத்தை பட்டாய் என்ற கேள்வியெல்லாம் வருவீங்க. யாருக்கு நான் நல்லதை கொடுத்துருக்கானோ அவர்களுக்கு இந்த கேள்வி, யாருக்கு நான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தா அவருக்கு அந்த கஷ்டமே சோதனையாக அமையும் என்ற விஷயத்தை நாங்கள் வெளியிட்டோம். அதே போல இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நடக்குது என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஆழமாக பதிந்து கொள்வதோட இவர்கள் சம்பந்தமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலை விதிக்கும், இப்படிப்பட்ட ஒரு நிலையை கொண்டு காணப்படுமா, எங்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா சில நேரங்களில் கொடுக்கையும் தந்திருக்கலாம், அல்லது வெளியில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மக்கள் நாங்கள் பார்ப்போம், பார்க்கக்கூடிய நேரத்தில் எப்படி இஸ்லாமியர்கள் நடந்து கொள்ள சொல்லுது, இப்படி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், கஷ்டப்படக்கூடிய ஒரு பிள்ளை, பல ஒரு பெரிய மனிதர் அவர் டிசபிலிட்டியோட இருக்கிறாரு, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, இந்த மாதிரி நிலையில ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கும் என்று சொல்லுங்க. பொதுவாக இஸ்லாம் என்ன சொல்லுன்னு சொன்னா,
பொதுவான இஸ்லாத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு மனிதன் மற்ற மனிதன் விஷயத்தில் நல்லா நடக்கும், மற்ற மனிதர்கள் விஷயத்தில் அவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தில் பொதுவாக கட்டில் அவர் ஒரு பண்புக்கூடியவராக பண்பாக நடந்து கொள்ள வேண்டும், அதே போல மற்ற மனிதர்கள் பணிவாக இருந்து கொள்ள வேண்டும், இரக்க குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பொதுவாக மனிதர்களுக்கு நல்லா சொல்லி இஸ்லாம் தரக்கூடியதாக இருக்கு. அப்ப பொதுவான மனிதர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு நாங்க அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யாட்டியும் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது, அவர்களை நாங்கள் பார்க்காட்டியும் அவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது, இருந்தாலும் தான் இறக்க காட்டுகிறது. அப்ப அப்படிப்பட்ட சாதாரண மனிதர்களுக்கு நாங்கள் இரக்கம் செலுத்த வேண்டியவர்களா இருந்தால், இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு என்னக்கு நான் பேசணும், அவனுக்கு அவன் வாய் இருக்கும், ஆனா அவன் வாய் கொண்டு பேச இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு மூளை இருக்கும், அதை கொண்டு சிந்திக்க முடியாத அவங்களுக்கு மூளை இருக்கும், கை இருக்கும், அந்த கையால நான் செய்யணும் அது அவனுக்கு வேலை செய்யலாம இருக்கும், கால் இருக்கும், நாங்க நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி பாயம் அந்த பிள்ளைங்க அந்த காலம் கொண்டு பாயிருக்கும். இப்படிப்பட்ட பிள்ளைகள் மீது எப்படிப்பட்ட கருணை நாங்கள் செலுத்தணும், எனக்கு தந்த நியமத்து அந்த பிள்ளைக்கு கிடைக்கலையே, அந்த பிள்ளை இப்படி ஒரு விஷயம் எனக்கு இருக்கு, எனக்கு என்னுடைய கையில ஒரு வருத்தம் சொன்னா எத்தனையோ நாளைக்கு இவங்க வேலை செய்யலாது, கையில சின்ன ஒரு வருத்தம் வந்தா கூட, ஆனா அந்த பிள்ளைகள் ஆயுசு பூரா கையில்லாம கால் இல்லாம பேச முடியாம சிந்திக்க முடியாத நிலையிலே சில பிள்ளைகள் வளர்றார்கள், சில பேரன் அதை வளர்க்கறதுல படுற கஷ்டங்கள். இதை பார்க்கிற நேரத்துல ஒரு முஸ்லீம் ஒருத்தர் ஒரு இறக்கம் கொண்டு வரணும், அவங்கள பார்த்து இறக்கம் வரணும், முதலாவது அவங்களை கருணை கொள்ளணும். ஏன் சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறேன், நபிசல்லா அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க சொன்னா, ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம்ல வரக்கூடியது, நபிசல்லா அலைஹி வஸல்லம் என்னன்னு சொன்னா, மக்கள் மீது கருணை காட்டாதவங்க அல்லாஹ் கருணை காட்டணும். நீ இப்படிப்பட்ட மனிதர்களை காண்பாய், நீ கண்டு காணாத குறைஞ்ச உனக்கு அல்லாஹ் கருணை கிடைக்காது, அல்லாஹ் தாலாவுடைய கருணை கிடைக்காதவங்க தான் தோல்வி பெற்றது, அல்லாஹ் தாலாவுக்கு கருணை காட்டலைன்னா அவர் ஒரு நாள் வெற்றி பெற முடியாது. அப்ப மனுஷன் மீது பார்க்கிற நேரத்தை ஒருத்தர் கருணை காட்டாமல் தானும் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய வேலையும் சென்று தைகிறேன்னு சொன்னால், அப்ப அல்லாஹ் தாலா செஞ்சா நீ உடம்பாட்டிலே இருக்கு, என்னுடைய கருணை உனக்கு கிடைக்காது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போக போறல, அமல்களால எந்த ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போக போறல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, சஹாபாக்கு கேக்குறாங்க, யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நீங்க, நானும் நான் நபின்றதுக்காக சொர்க்கத்துக்கு போறதில்ல, அல்லாஹ்வுடைய கருணை இருந்தா மாத்திரம் தான் சொர்க்கத்துக்கு போயிருக்கிற விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா, மனிதர்கள் விஷயத்துல நாங்கள் கருணை உள்ளவர்களாக இப்படிப்பட்டவர்களை காணும் போல, அது இன்னும் எங்களுடைய கருணை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே போல வந்து எங்களுடைய சமுதாயத்துல இதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இப்படிப்பட்ட பிள்ளைகள் நாங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கோம், நாங்கள் எங்களை லைஃப்ல நாங்கள் கண்டிருக்கோம், எங்களை ஊர்ல வந்து ஒருத்தர் கொஞ்சம் சின்ன ஒரு பிரச்சனை மென்டல் இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் சிந்தனை ஒரு சின்ன பிரச்சனை இருந்துன்னா அவரை முழு பைத்தியமாக அந்த ஊர்ல அவரை கண்ட இடத்துல எல்லாம் குழப்பி அவரை கேவலப்படுத்தி அவன் அதையே சொல்லி 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 மென்டல் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறது இந்த சமுதாயம். இதில் நான் நீங்களும் சில நிலையில் ஈடுபட்டுருக்கோம், இந்த மாதிரியான நிலைக்கு அவரை கொண்டு போய் தள்ளுறதுக்கு இந்த சமுதாயம் காரணமாகிது. அதே போல அந்த சமுதாயம் எப்படி பார்க்குது, ஒருத்தருக்கு ஒரு குறைவுள்ள ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கேவலமாக பார்க்குது, அந்த வீட்டோட ஒரு சம்பந்தம் வச்சு கொடுக்கறத கேவலமாக கருதக்கூடிய அளவுக்கு ஜாலியில் இருக்குது இந்த சமுதாயம். ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொண்டாண்ட அவருக்கு என்ன சம்பந்தம், அவர் வேலி பெற்றுக் கொண்டாரா, அவருக்கு என்னமோ அல்லாத தவறு இருக்கிற ஒரு குறையான பிள்ளை பெற்றுக்கொள்ளும் அல்லாதவர்கிட்ட கேட்டாரா. ஆனா மக்கள் இப்படி பாக்குறாங்க, அந்த வீட்டில் வந்து கல்யாணம் முடிச்சிடக்கூடாது, அந்த வீட்டில் வீட்டு இருக்கிறோமா மனுஷனுக்கு என்று சொல்லி அந்த மனுஷரை கேவலமா பார்க்கக்கூடிய நிலை தான் என்னுடைய சமுதாயத்தில் இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய ஜாலியில் இஸ்லாம் என்று சொல்றோம், முஸ்லீம் என்று சொல்றோம், ஆனா இஸ்லாம் உள்ளதுக்கு இன்னும் வரல, இதெல்லாம் தூக்கி கலாச்சாரத்துக்கு வந்த மார்க்கம் இஸ்லாம். இந்த மனிதனுடைய வேறுபாடுகள், மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய சிந்தனை கூட இல்லாமல் முஸ்லீம்களை நாங்கள் இருந்தால் முஸ்லீம்க்கு அர்த்தமே இல்லை, முஸ்லீம்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்றதுல அர்த்தமே இல்லை. ஒரு முஸ்லீம் ஒரு மனிதனை இவன் ஒரு சக மனிதன், அல்லாஹ்வுத்தால சில குறைகளோட வச்சிருக்கிறான், இவனோட அன்பு காட்ட வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இப்படிப்பட்ட டிசபிலிட்டிஸோட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊர்களை எடுத்துக்கொள்ளணும் சொன்னா பல வீடுகள்ல இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிரச்சனை அது நாளைக்கு பெரிய அளவு முற்றி போகிறது சமுதாயம் தான் காரணம். ஏன்னு சொன்னால் அவங்க சமுதாயத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க, ஏன் கொண்டு வந்து சொன்னா இவன் கேவலமா கதைப்பான், இவன் விசியாரமா பார்ப்பான், நாளைக்கு என்ன மற்ற பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் போயிடும், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறதுனால என்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியாம போயிடும், இதை வச்சு ரிஃபீஸ் பண்றாங்க.
இந்த காரணங்கள் என்ன செய்யலாம், வீட்டு கொடுக்க மறைக்கிறாங்க. எந்த அளவுக்கு மறைக்கிறாங்க, சில வீடுகளை நாங்க பாக்குறோம், சங்கிலியால போட்டு கட்டி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை ஒரு மிருகத்தை மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு மிருகத்தை கவனிப்பதை போல ஒரு மனிதனை சங்கிலியால கட்டி ஒரு ரூமுக்குள்ள வைக்கிறதுக்கு காரணம் யாரு? நானும் நீங்கள். நானும் நீங்கள் இஸ்லாத்தை விளங்காம காட்டு விளாண்டிகள் போல ஒரு மனிதனை நாங்கள் பார்த்ததுனால சின்ன விஷயமா இருந்திருக்கு. சில நேரத்துல ஒரு மனிதனுக்கு கோபம் வரும். கோபம் என்றது சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு நிலை, எல்லா மனிதனுக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த கோபம் அதிகம்ன்றது அது ஒரு டிசேபிலிட்டி, அது சின்ன ஒரு ப்ராப்ளம். அது அதை ட்ரீட் பண்ண கூடும், அது லேசாக ட்ரீட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணாம அவங்க வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க வீட்டில் மறைப்பாங்க. காரணம் என்று சொன்ன சமுதாயம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றத கண்டுருமன்றதாங்க. அந்த பிரச்சனை கொஞ்சம் முத்துற நேரத்தில் அவன் வயலன்ஸாக மாறுவாங்க. அந்த கோபத்துடைய அளவு கொஞ்சம் அதிகரிக்கிற நேரத்தில் அவருக்கு வயலன்ஸ் ஆகும்போது, வயலன்ஸ் ஆனால் சொன்னால் அவர் வீட்டிலிருந்து வெளியே அவரை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவர் எந்த நேரத்திலையும் அவருடைய கோபம் இன்னொரு பிற மனிதருக்கு அது அத்துச்சாயிரு, பிற மனிதருக்கு அது பாதுகாப்பாக அடிச்சிருவார், கட்டளை தூக்கி மக்கள் தாக்குறதுனால வீட்டுக்குள்ளுக்கே வைப்பாங்க. வீட்டுக்குள்ளுக்கே வைக்கிறதுனால அவனுடைய கோபம் டிப்ரெஷன் அதிகரிச்சு வீட்டுக்குள்ளுக்கே இவன் வந்து அந்த கோபத்தை பயன்படுத்த முயற்சிக்கிறதுனால கடைசி என்ன பண்றாங்க, சங்கிலி போட்டு கட்டி ஒரு மிருகத்தை மாதிரி வைக்கிறாங்க, சாப்பாட்டை கூட தூக்கி வீசி விடுறாங்க அந்த பிள்ளைக்கு. இப்படி ஒரு நிலைக்கு போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த சமுதாயம், சமுதாயத்துல இப்படிப்பட்ட மக்களை மனிதர்களாக சக எங்களுடைய உறவினர்களாக பார்க்காமல் வேறு விதமாக பார்த்ததாலும் வேறு விதமாக அவர்களை ட்ரீட் பண்ணியதனாலும் இப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாயத்தை நான் பார்ப்பேன். நீங்களும் கண் சந்திச்சிருப்பீங்க, நாங்கெல்லாம் ஊர்லே சந்திச்சிருப்போம். எந்த அளவுக்கு சொன்னால் அக்குரண டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு சேவை எடுக்கிறாங்க, 2009 ஒரு சேவை எடுக்கிறாங்க. அதுல அதாவது சோசியல் டிபார்ட்மெண்ட் சேவை ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 865 பேர் மென்டலி அண்ட் பிசிக்கல் டிசேபிள் பாதிக்கப்பட்ட 865 பேர் இருக்காங்க. அவங்களுடைய 2009 கிட்டப்படி ஆனால் வெளியே யாரும் தெரியாது. இந்த டிசேபிள்ஸ் எல்லாம் குணமாக்கக்கூடியதாக இருக்கும் அதிகமானது. மென்டல் டிசோர்டர்ஸ் வந்து இது வந்து கவுன்சிலிங் செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணினா இது குணமாக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் சமுதாயம் இதை புறக்கணித்து சமுதாயத்துக்கு பயந்து அவங்க வெளியே வராங்க. இப்படிப்பட்ட நிலையிலேயே சமுதாயம் இருக்கிறத பார்க்கணும். ஆகவே இந்த மாதிரி நிலையங்களோட விழிப்புணர்வு நாங்கள் கொண்டு வரோம். நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு முன்னால் நாங்கள் எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த மனிதர்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், இந்த மனிதர்கள் உதாரணத்துக்கு சொல்றதுன்னா இப்படி ஒரு மனிதர்கள் ஒரு முஸ்லீம் முதலாவது வரணும், எல்லாம் அவனுக்கு கையே இருக்குது. யாரெல்லாம் இந்த மனுஷன் நோயை குணமாக்கிறாங்க, இந்த மனுஷனை கஷ்டத்தில் பேசாது, யாரெல்லாம் எனக்கு தராத கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு, தாங்க என்ன கஷ்டமா இருக்கு பார்க்க போல விளங்கும். அந்த பிள்ளைகளை கையில அவங்களை கூட்டிட்டு போற நேரத்தில் கூட அந்த பேரண்ட் வெக்கி தலை குடிஞ்சு போவாங்க. மற்ற மனுஷனுக்கு என்ன செய்யறதுக்கு தெரியாம தட்டுமாறுவாங்க. அப்ப யாரெல்லாம் இவங்களை போய் இவங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, இப்படி கையிலேருந்து இருக்கக்கூடிய எத்தனை பேர் நாங்கள் இருப்போம், கண்ணால பார்ப்போம், கண்ணுக்கு காணாம போல சிரிச்சுட்டு போவோம், கேவலப்படுத்திட்டு போவோம், அவங்களே அவங்களை கிட்ட வச்சுட்டு போவோம். இப்படிப்பட்டவர்களா இருக்கும். அப்ப இவர்களை பார்த்து நாங்கள் துவா செய்யக்கூடியவர்களா இருக்கும். முதலாவது நாங்க என்ன செய்யாட்டியும் இப்படிப்பட்ட யாரும் நோயை நேசிக்கிறாங்க, இவரை கஷ்டத்தை குறைச்சிருக்காங்க, இந்த டிசபிலிட்டி இல்லாம கிரியாங்களா, இவங்க துவா கேட்கக்கூடியவர்களா ஒரு முஸ்லீம்கள் இருக்க வேண்டும். அதே போல இந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் முஸ்லீம் நாங்கள் இந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும். ஒரு நாளும் அவங்களை தூட்டக்கூடியவர்களாகவோ ஏசக்கூடியவர்களாகவோ குழப்பக்கூடியவர்களாகவோ இருந்தவே கூடாது, பெரிய குற்றம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வாக்கக்கூடியவர்களாகவோ எங்களால் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அது போல இப்படிப்பட்ட ஒரு நிலையில சில பேர் நாங்கள் இருக்கிறார்கள், எங்களுக்குள்ளே இருக்கலாம், எங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது செய்யப்பட்டிருக்கலாம். இருக்கக்கூடிய நான் என்ன செய்யறது, நான் என்ன குற்றம் செஞ்சேன், எனக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா இருந்து நான் என்ன செஞ்சது, இப்படி எல்லாம் மனசு யோசிப்பாங்க, நான் என்ன குற்றம் செஞ்சு நல்லா இருந்தேன், எனக்கு இப்படி சோதனை தான் இப்படி எடுத்துக்க கூடாது. முஸ்லீம்களை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி சோதிப்பாட்டு எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மறந்த பத்தி சொல்றது எப்படி சொல்றேன், அல்லாஹ் ஹலக்கல் மௌத வல் ஹயாத்தி யப்லுகுக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா, இந்த மனிதனுக்கு மரணத்தை வாழ்வை நான் படைச்சிருக்கேன் என்னன்னு சொன்னா, உங்களை யார் சிறந்த அமல் செய்யறாரு என்பதை நான் சோதிச்சு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது வந்து நீங்க கண்டு கொண்டு தரவா நீங்க என்னமோ வாழ்க்கை என்று வாழ்ந்துட்டு போறதுக்கு இல்ல, அதெல்லாம் இப்படி மிருகங்களை படைச்சு வச்சுக்கிறாங்க. மிருகங்கள் கூட மனிதர்களை படைக்கல, நீ நினைக்கிற மாதிரி வாழ்ந்து உங்களை வாழ்க்கை படைச்சிருக்கிறது உங்களுக்கு சோதிக்கிறது தான் நான் படைச்சிருக்கேன்.
ஒவ்வொருத்தரும் சோதனை கொடுத்திருக்கின்றேன். இந்த சோதனையில் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை ஒருத்தர் இருக்கின்றார், அது அதுவே பெரிய சோதனை. அந்த சோதனையில நாம் என்னட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் அதற்குள்ளே சொல்றது. அப்ப தந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட யாராவது இருப்போம்னு சொன்னால், எங்களுடைய குடும்பத்தில் இருப்போம்னு சொன்னால், அவர்களுக்கு இதை உணர்த்தணும். இப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் தர உங்களை வந்து குறைக்க மாட்டான். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு இதை கொண்டே சொல்றது தந்துருவான், நீங்க பொறுமையா இருக்கீங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணணும். எங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் தர யாரும் கேவலப்படுத்துவாங்க. அல்லாஹ் தர நீதியால ஒருத்தர் கஷ்டம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு முள்ளு குத்தினாலும் அதனால பாவத்தை மன்னிக்க வைக்கவே மாட்டாங்க. அவ்வளவு கேட்க முடியும். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த, ஒரு விவேச்சாரிக்கு சொர்க்கத்தை கொடுத்த அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தந்த ஒரு பிள்ளைக்கு சொர்க்கத்தை தர மாட்டானா? அப்ப இப்படிப்பட்ட சொர்க்க சோலைகளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது அல்லாஹ் தர ஒரு சோதனை. இதற்காக நான் பொறுமையாக இருந்தேன் சொன்னால், இதை அல்லாஹ் தர நான் பொறுத்து கொண்டேன் சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தர போதுமானது. எந்த விஷயத்தை நாங்கள் மனசு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இது கஷ்டம் தான். ஒரு டிசேபிள் பிள்ளையை வளர்க்கிறேன்னு சொன்னால், அதை பராமரிக்கிறேன்னு சொன்னால், அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதையும் தாண்டி ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் ஏற்படுத்தியது, அல்லாஹ் என்ன சோதிச்சு பார்க்கிறான், இந்த சோதனையை நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில நான் எங்கள் மனசுல வளர்த்து கொண்டு அதனை போராடி முன்னுக்கு வந்த முடிச்சு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மறுமை நாள் இருந்தா பெரிய பெரிய ஒரு சொக்க புண்ணு. எந்த கண்ணும் பார்க்காத, எந்த காதல் கேட்காத, எந்த உள்ளமும் சிந்திக்காத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தாழ்ந்து காத்துட்டிருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இது கொஞ்சம் பாரம் குறையும். பாருங்க, நாங்கள் சாதாரண உள்ளவர் சொல்றது போல லேசான விஷயமா இருக்காது, கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த இஸ்லாமிய அறிவுரைகள் அவர்களுக்கு பாரத்தை குறைக்கும். நாளைக்கு மறுமையை நோக்கி அவர்கள் மறுமையில வெட்டி மறுக்க காரணமாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தருந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளணும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாதிரியான ஒரு நிலையில நாங்கள் ஒரு குறைபாடு உள்ள ஒரு குழந்தைகளை கண்டாலும் சரி, எங்களுக்குள் அப்படி ஒரு நிலை வந்தாலும் சரி, இஸ்லாம் விதிக்கக்கூடிய இந்த கட்டுப்பாடுகளை விளங்கி அந்த மக்கள் மீது அன்பு காட்டக்கூடியவர்களாக, அரவணைக்கக்கூடியவர்களாக, ஆதரிக்கக்கூடியவர்களாக நானும் நீங்கள் விதிக்கணும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானா. அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விஷயத்துல இந்த டிசேபிள் சம்பந்தமாக நாங்கள் யூகேல வாழக்கூடிய எங்களுக்கு வந்து அதிகமான ஒரு அவேர்னஸ் இருந்தது. நாங்கெல்லாம் ஸ்ரீலங்கால இருந்திருந்தால் கூட எங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த இதில் நடைபெற்று இருப்பான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம் தான். ஏன்னு சொன்னால், இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே டிசேபிள் மக்களுக்கு அல்லது லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அல்லது இது மாதிரி பல பேர்களை கூட அழைத்துக் கொள்வாங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன குறைகளை வைத்து அந்த மக்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த நாட்டில் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அவர்களை பராமரிக்கக்கூடிய விஷயங்களை நான் கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்ன சுபஹானல்லா, அது இவங்களுக்கு அந்த ஹிதாயத்து மட்டும்தான் கிடைக்கிறது. ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடிய அத்தனை பண்பையும் அந்த ஒரு டிசேபிள் ஸ்கூல்ஸுக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களை பராமரிக்கக்கூடிய விதம், அவங்களுக்கு மேலே காட்டக்கூடிய அன்பு, அவங்களை பராமரிக்கிறது இவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய எஃபோர்ட் எல்லாம் எந்த அளவுக்குல யூகேல கூட கிட்டத்தட்ட 10 மில்லியன்ஸ் டிசேபிள்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன், 10 மில்லியன் டிசேபிள் இந்த பிட்டர்ல இருக்கிறாங்க. அப்ப இத்தனை பேரையும் வந்து இவங்க பராமரிக்கக்கூடிய நிலை பார்த்தோம்னா, எந்த அளவுக்கு நாங்கள் ஸ்கூல் ரன் செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் அந்த பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுடைய வாயில் இருந்து அந்த எச்சலாம் அடிஞ்சு கொண்டிருக்கும், அவங்க அடிப்பாங்க. இந்த நிலையில கூட அந்த டீச்சர்ஸ் மாதிரி அந்த எச்சிலோட உள்ள முகத்துல அதை மிஸ் பண்ணணும். அவ்வளவு கட்டி அணைச்சுக்குவாங்க அந்த பிள்ளை, அவ்வளவுக்கு அரவணைப்பாங்க. அப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்களை டெவலப் பண்ணி சில பேர் டோட்டலாவே தெரியாது. அப்படி அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த அளவுக்கு இந்த நாட்டில் வந்து அதே நேரத்தில் எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வழங்குறாங்க இந்த பிள்ளைகளுக்காக, பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு வீட்டு வசதியா, அவர்களுக்கு தேவையான எலவான்ஸ், அந்த பிள்ளைகளை பராமரி எந்த அளவுக்கு ஒரு சாதாரண பிள்ளையை பராமரிப்பதை போல 3 times வந்து இந்த பிள்ளையை பராமரிப்பதா கஷ்டம் இந்த நாட்டில். இதை கவர்மெண்ட் வழங்கும், கவர்மெண்ட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு செலவு பண்ணுது. இந்த இந்த பிள்ளை என்னன்னு சொன்னால், இது மனிதாபிமானம், மனுஷன் மனுஷனை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை. எனக்கு வந்து ஒன்று தராட்டி நான் ஏதோ செஞ்சு கொடுவேன், பிச்சையாக எடுத்துக் கொடுவேன், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யலாம். அதுக்கு பசிக்கிறதுக்கு அதுக்கு கேட்க தெரியாது, அது டொய்லெட் போகிறது அதுக்கு சொல்ல தெரியாது. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த கவர்மெண்ட் இப்படி ஒரு இடத்த கொடுச்சு, இப்படிப்பட்ட நிலையில வச்சு. இதே போல நாங்கள் வந்து இந்த மும்மாதிரி கொஞ்சம் நாங்கள் பார்க்கணும், இப்படி என்ன செய்யறவங்க காம்பு, அல்லாஹ் என்னன்னு மறுக்கக்கூடியவர், அல்லாஹ்வுக்கு நியமிக்கக்கூடியவர்கள்,
நாளைக்கு வந்து சொர்க்கத்தை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நாங்க இந்த மும்மாதிரிகளை பார்க்கணும். இதுலிருந்து என்ன மும்மாதிரிகளை பெற்று எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்க என்ன செய்யணும் என்ற விஷயங்கள்ல நாங்க சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே மாதிரி இலங்கை எடுத்துக்கொண்டோம் சொன்னா, நாங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகமான இலங்கை இருப்பதனால இலங்கை எடுத்துக்கொண்டோம் சொன்னா கிட்டத்தட்ட 5-10% ஆஃப் பாப்புலேஷன் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 20 லட்சம் பேருக்கு மேல இதுல பாதிக்கப்பட்டவங்க ஸ்ரீலங்கா. அப்ப இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல பெரிய சப்போர்ட் கிடையாது. சின்ன சப்போர்ட் சில இடங்களில் கொடுக்குறாங்க, அது கூட வந்து வேற விதமான முறைகளில் கையாண்டு ஆட்கள் பிடிச்சிட்டா எடுக்க வேண்டியிருக்கிறார். அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு சொல்லி அது குறைந்த அளவுல இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கு. அப்ப இந்த நிலையில கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாள் அல்லது ஒரு மாதத்துக்கு முன்னாள் நினைக்கிறேன், ஒரு சகோதரர் வந்து கேட்டு சொல்றாரு, இப்படி அக்குறையில முஸ்லீம்களுக்காக ஒரு டிசேபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, முஸ்லீம் பிள்ளைகளுக்கு சொல்லி ஒரு டிசேபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டு இது சம்பந்தமாக அவர் போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க நினைக்கிறேன். ஒரு சிடிஎம் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தால் வந்து இவங்களுக்காக நாங்க ஏதாவது செய்யணும் என்ற அடிப்படையில். அப்ப அதை நாங்களும் பார்த்து அவங்களோட நாங்க தொடர்பு கொண்டு பார்த்தோம்னு சொன்னா, மாஷாலா ஒரு பெரிய ஒரு சேவை செய்யறாங்க. ஏன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணுன்றதுனால எந்த அளவுக்குன்னு சொன்னா, இது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கீங்க சொன்னா, அக்குறையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் கண்டியில உள்ள ஸ்கூலுக்கு தான் போறாங்க. டிசைன் ஸ்கூல் ஒரு சில தான் கொண்டு போறாங்க, கொண்டு போகக்கூடியவர்கள் கண்டியில உள்ள ஸ்கூல்ஸ் தான் கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போன அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னு சொன்னா, முதலாவது அவனை காலில் விழுந்து கும்பிடும் முஸ்லீம் பிள்ளைகள், அந்த டீச்சர்ஸ் காலில் விழுந்து கும்பிட்டதுக்கு பின்னால்தான் அவங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்து தாங்க முடியாம அந்த பெற்றோர் வந்து ஒரு சிலரை சந்திக்கிறாங்க. இது சம்பந்தமாக இந்த ஸ்கூல் நடத்தக்கூடியவர்களை நடந்ததுக்கு முன்னா இவங்களை வந்து சந்திக்கிறாங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்களே, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஸ்கூலோட ஆரம்பிக்கிறாங்க என்ற அடிப்படையில சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கண்டிக்கு கூப்பிட்டு போற நேரத்துல பஸ்ல போற நேரத்துல நாங்க சரியான அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, எங்களை பார்த்தாங்க கேவலமா பாத்துக்காங்க, எங்களை பிள்ளைய பார்த்துக்கலாம் அங்கிட்டு ஓடுறாங்க, எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, வெக்கமா இருக்குது, கஷ்டமா இருக்குது என்ற அடிப்படையில வந்து சொன்னது நிறைவாகத்தான் இந்த பாடசாலை வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஆரம்பிச்சு சில வருடங்களாக சரியா ஞாபகம் எத்தனை வருஷம் சொல்லி இதுல பாருங்க, கிட்டத்தட்ட இன்னைக்கு 57 பிள்ளைகள் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல வந்து பராமரிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல பிள்ளைகள் வந்து போனவர்கள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதாவது வீட்டில போய் கட்டி வைக்கப்பட்ட பிள்ளைகள், வீட்டிலே முடக்கி வைக்கப்பட்ட ஒன்னா, இதுக்கு மேல நீ சமுதாயத்தில் லாயக்கு இல்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட பிள்ளைகளை அந்த பாடசாலைகளுக்கு கொண்டு வந்து அவங்கள ட்ரீட் பண்ணி இன்றைக்கு 3-4 பிள்ளைகள் திருமணம் முடிக்கிறாங்க. திருமணத்திற்கு அவங்களுக்கு சான்ஸே இல்லை. திருமணம்ன்றது இப்படி ஒரு டிசபிலிட்டி வந்து எங்கட ஊர்ல போல ஒரு இடத்துல வந்துச்சு சொன்னா, அவங்கள கட்டி போட்டு அதாவது அவங்கள வச்சு மற்ற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காது என்று பயப்படக்கூடிய சமுதாயம், அந்த மாதிரியான பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அது முழுமையாக கிளியர் பண்ணி திருமணம் முடித்து அவங்களுடைய பிள்ளையும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சேவை சாமி செய்யறாங்க. அதே போல சில குழந்தைகள் சில பிள்ளைகள் இப்படி பாதிக்கப்பட்டவங்க அவங்களை கொண்டு வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தது பின்னால் இன்றைக்கு அவங்க சமுதாயத்தை வளர்ந்து தங்களுடைய பெற்றோரை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஸ்கூல் நடந்தது, இந்த ஸ்கூல் செஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் இப்படிப்பட்ட நிலையில நாங்கள் நல்ல நாங்கள் நல்ல உத்தரவாட கிருபையை கொண்டு நல்ல நிலையில் நல்ல உத்தர எண்ணங்களை வச்சுக்கிறேன். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அப்போ அவங்களோட கேட்கறது அவங்களுக்கு சில ஹெல்ப் தேவைப்படும். இப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் நடத்துறேன்னா மிச்ச கஷ்டத்துல நடத்துறாங்க, எல்லாரும் இதை பத்தினா யோசிக்க மாட்டாங்க. அவ ஒரு குறிப்பிட்ட சகோதரர்களுடைய முயற்சி, சில மக்களுடைய பொருளாதார நிதி, அதை கொண்டு இவங்களால் முடிஞ்ச கிட்டத்தட்ட 57 பிள்ளைகளா இருக்குதுன்னு சொன்னா இன்னும் எக்கச்சக்கமான மக்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ட்ரீட் பண்ணணும்னு சொன்னா இது வளரும். இப்படிப்பட்ட பாடசாலைகள், இப்படிப்பட்ட சிந்தனைவாதிகள் சமுதாயத்துல உருவாக்கப்படணும், இப்படிப்பட்ட பல பாடசாலைகள் உருவாக்கப்படணும், அதுக்கான முயற்சியை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இந்த பாடசாலைக்காக இன்றைக்கு இன்ஷா அல்லா ஜும்மாவுக்கு பின்னால சிஎஸ்எஃப் என்று அழைக்கக்கூடிய அக்கௌண்ட் அந்த டிசேபிள் ஸ்கூலுக்காக நாங்கள் கலெக்ஷன் பண்ணுவோம். உங்களால் முடிந்த மேக்சிமம் நீங்க அதுக்கு போடுங்க.
ஏன்னு சொன்னா நாங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு நல்ல பிள்ளையா தந்திருக்கான், எனக்கு குறை வைக்கிறது குறை வைக்காத தந்த அதுக்கு ஒரு நன்றி கடனாகவாது என்னுடைய பணத்திலிருந்து கொஞ்சம் போடுவோம். அந்த பிள்ளைக்கு நாளைக்கு என்னன்னு சொன்னா இந்த ட்ரீட்மெண்ட் சில ட்ரீட்மெண்ட் ஆனால் பிள்ளை கிளியர் ஆயிருக்கு, கிளியர் பண்ணக்கூடிய டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு நான் ஒரு காரணமாகுவேன். அல்லாஹ் தஆலா அந்த நியமத்தை நாம எந்த அளவுக்கு நாங்களாச்சும் நொப்பளை பண்ணக்கூடியவளா இருக்கிறோம். எங்களுக்கு எது இருந்தாலும் போதாது, எங்களுக்கு நான் என்ன கடன் வாங்கிக்கல, நாங்க என்ன காணி வாங்கிக்கல, நாங்க என்ன வீடு வாங்கிக்கல, வீடு கட்டிக்கல, என் பிள்ளைக்கு நான் சேர்த்துக்கல, இதுதான் என்னுடைய சிந்தனை அளிக்கிறது. ஆனா அந்த அப்படி ஒரு பிள்ளை அல்லாஹ் தஆலா சொன்னா என்ன சிந்தனை எப்படி தெரியுமா, என் பிள்ளைய பணமாக்கி கொள்ளலாதா, என் முழு சொத்தை நான் தந்துடுறேன், என்னுடைய வீட்டை வித்துறேன், கடையை வித்துறேன், என் பிள்ளைய மட்டும் பணமாக்கி தந்துருங்க என்று பதறக்கூடியவர்களாக தான் நாங்க இருக்கோம். அப்ப அந்த லட்சக்கணக்கான அந்த கோடிக்கணக்கான தொகையெல்லாம் அல்லாஹ் தஆலா செலவு செய்யறது உனக்கு அதெல்லாம் ஃப்ரீயா எடுத்து எல்லாம் உனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஹெல்த்தியான பிள்ளைய அல்லாஹ் தஆலா தந்துக்கிறான், கொஞ்சம் அந்த பிள்ளைங்க மேல கொஞ்சம் ஒரு கரிசனை வைங்க, அவங்களுக்காக கூட உள்ளத்திலிருந்து கொஞ்சம் ஒரு இடத்தை கொடுங்க, அவங்களுக்கு கூட காசை கொஞ்சம் போடுங்க. அவங்களுக்கு என்ன சொன்னா அவங்க என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா பிசியோதெரபி செய்யறாங்க, அது ஒரு ட்ரீட்மெண்ட். அப்ப அதுக்கு வந்து அவங்க சில மெஷினரிஸ் தேவைப்படுது. இன்னைக்கு ஹேண்ட் தான் செய்ய கையால தான் செய்ய மசாஜ் பண்றாங்க, கையால தான் செஞ்சு விடுறாங்க. அந்த மாதிரியான சில மெஷின்ஸ் வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் அது அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் சரியான வாய்ப்பாக இருக்கும், சரியான உதவியாக இருக்கும். இன்னும் அவங்களுடைய டிசேபிள்ஸை வந்து குறைக்கக்கூடியதாக அந்த மிஷின்ஸ் அந்த பிசியோதெரபி வந்து நிறைய உதவியாக இருக்கிறது. அல்லது அந்த டீச்சர்ஸ் மாதிரி ட்ரைனிங்ஸ் அதுக்கு இந்த ரெண்டு ரவுண்டுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்ற அடிப்படை நாங்கள் அவங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டோம். அந்த இடத்துல அவங்க சொல்ற இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு ரவுண்டு நீங்கள் கொஞ்சம் உங்களால் என்ன பற்றி உதவி செய்யுங்க, பெரிய பொருத்தமாக இருக்கு, பெரிய உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் தனியாக தனியாக நீங்கள் சேர்த்து வச்சுப்பீங்க காசு உங்களுக்கு சொல்ல, நீங்க நீங்க உங்களை பிள்ளையை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்த நியமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி, நான் என்னுடைய சொந்த பணத்திலிருந்து இந்த பிள்ளைக்காக நான் யோசிச்சு போடணும், என்னுடைய கஞ்சை நான் இருந்துடக்கூடாது, கஞ்சை நான் ஒருபோது ஒரு முஸ்லீம் இருக்கவே கூட கஞ்சை வந்து கெட்ட பண்ணும் முஸ்லீம்கிட்ட இருக்கவே கூடாது. எப்பயுமே செய்தான் கொடுக்க கூடவே மாட்டான், கொடுக்கறது கூடவே மாட்டான். ஜும்மா முடிய நேரத்தில் இவங்க கஞ்சத்தை உள்ளத்தை போட்டுருவாங்க. ஜும்மாவில் இருக்கிற நேரத்தில் நீங்க நீயத்து வைங்க, நான் 50 ரூபா போடணும், நான் 500 ரூபா போடணும், நான் 10 ரூபா போடணும், எனக்கு என்ன வசதி இருக்கோ என்னுடைய நீயத்தை நான் இதுக்காக நான் ஒரு பெரிய ஒரு தொகை நான் கொடுக்கணும், இந்த பிள்ளைகளுக்காக நான் உதவி செய்யறது நான் ஒரு பங்காளியாக இருக்கணும், இந்த பாடசாலைக்கு உதவி செய்யறது நான் ஒரு இந்த முயற்சியை முழுமையாக எடுப்பேன் என்ற அடிப்படையில் பெண்கள் தனியாக பெண்களுக்காக அந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதிலாக பக்கெட் அங்கே வச்சிருக்கிறோம். பக்கெட்டில் காசு இருந்தால் நீங்கள் போடுங்க, இல்லைன்னு சொன்னால் சகோதரி அந்த லேடிஸ் விங்கில் உள்ள சகோதரிகள் இருப்பாங்க, அவங்களும் உங்களோட பெயரை கொடுத்து நானும் கூட போடுங்க, அன்றைக்கு வந்து நிமிஷம் சகோதரர் வந்து கலெக்ட் பண்ணி கொடுவோம். அதே போல் ஜென்ஸ் நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொகையெல்லாம் நீங்கள் போட்டு மேக்ஸிமம் போடுங்க. போட வசல் பணத்தோடு வராத சகோதரர் இருந்தால் பேங்க் மெஷின் பேரண்ட்ல இருக்குது. அதே போல் அல்லது நீங்கள் ஒரு பேரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் சகோதரர் வந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணுவாங்க, முழுமையாக அந்த பிள்ளைகளுக்கு அது கூடிய சீக்கிரம் அனுப்பப்படும். அதை அனுப்புவதன் கூடாக இந்த உலகத்தில் ஒரு உள்ளத்திருத்தி நான் என்னுடைய சமுதாயத்துக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செஞ்சுக்கிறேன். அதே போல் நாளைக்கு மறுமை நாளாக வந்து பல மடங்கு அவங்களுக்கு தருவோம். 1 ரூபா நாங்கள் போட்டோம்னா நிச்சயமாக 800 ரூபா கிடைக்கும். அல்ல அதை விட பல மடங்கு ஒவ்வொருத்தர் நீயத்தை பொறுத்தாலும் தாரா பல மடங்காக அதை பெருக்கோம் என்றதை நாங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் குரான் சொன்னா என்று பாசறையில வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் பழைய மாதிரி இல்லை, மார்க்கெட்டை நாங்கள் விளங்கிய கூட்டம். அதனால எங்களுடைய விளக்கம் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் என்ற அடிப்படையில் உங்களால் மேக்சிமம் ஒரு கலெக்ஷன் நான் இன்ஷா இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்வோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட மனப்பான்மையையும் நல்ல உள்ளத்தையும் பிறருக்கு உதவக்கூடிய நல்ல மனிதர்களாகவும் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக. வாஹ் ரப்பானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.